ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக மொறுமொறுப்பான கல்கல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு வெறும் 4 பொருள் தான் தேவைப்படும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இது எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதை ஒரு டைம் செஞ்சுட்டு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு 4 வாரங்கள் கூட கெடாமல் அப்படியே வச்சு சாப்பிட முடியும். கெட்டு போகாமல் ரொம்ப மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது வறுக்காத ரவை. 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரவை வந்து 50 கிராம் அளவு இருக்கும், நெய் வந்து 50 ml அளவு இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. அப்போ வந்து இந்த ரவை இந்த நெய்லையே நல்லா ஊறிட்டு நல்லா உப்பி வந்திருக்கும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு, ரவையும் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் டால்டா கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெய்யை கொஞ்சம் உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு மாவு இருக்கும். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற நெய் வந்து மாவோட எல்லா பகுதியிலையும் ஓட்டுறது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்ல மொறுமொறுப்பாக வரும். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது போல் நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா ஒரு ஷேப் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு இருக்கும்போது இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அதாவது சுகர் பவுடர். இது 100 கிராம் அளவு சுகர் பவுடர் இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு பால் சேர்த்து இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம வந்து 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கோம்ல, இதுக்கு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான பால் வந்து தேவைப்படும். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். இது நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இது போல் அழுத்தி விடாமல் ஒரு 15 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம கல்கல்ஸுக்கு ஷேப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ரெசிபி வந்து நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். இதை இப்போ ஊற விடணும்னு அவசியம் இல்லை, சட்டுன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி நல்லா வந்து இது போல் திரட்டிக்கோங்க. ஒரு பிளேட்டில் கூட இந்த மாதிரி வச்சு நல்லா திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு கத்தி வச்சுட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தூரத்தில் இது போல் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், இல்லைனா முந்தையாக வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், மொறுமொறுப்பு கிடைக்காது. இந்த அளவுக்கு சின்ன பால்ஸாக இருக்கணும். இப்போ இதை கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு ஒரு ஃபோக் இல்லைன்னா புதுசான யூஸ் பண்ணாத தலைசீவிர சீப்பு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் இதுக்கு டிசைன் கொடுக்கணும். நான் வந்து ஃபோக் வச்சு டிசைன் ஃபஸ்ட்டு செஞ்சு காமிக்கிறேன். ஃபோக்கில் கொஞ்சம் போல் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு அதுக்கப்புறமா இது போல் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கார்னர்லேருந்து அப்படியே உருட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள், ஒரு அழகான டிசைன் கிடச்சிருக்குல்ல. இந்த டிசைன் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே கலகலா கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் சப்பாத்தி போல் திரட்டிட்டு கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இந்த டிசைன் போட்டதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் அந்த எட்ஜில் வந்து லேசாக இது போல் பிடிச்சி விட்டுருங்க. அப்போ வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது உடையாமல் இருக்கும். இப்போ இன்னொரு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா உருட்டிட்டு கடைசியாக அந்த எட்ஜை வந்து நல்லா அமுத்தி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் போல் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இல்லை உங்களுக்கு விருப்பமான ஷேப் கூட நீங்கள் இதுக்கு கொடுக்கலாம்.
இப்போ இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் இதே மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, நான் கொஞ்சம் டிசைனும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான தீயில் இருக்கணும். மீடியம் ஹீட் வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பீசஸை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் பொரிச்சிடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா வெளி பாகம் ரொம்ப கரிஞ்சிரும், ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதே போல் மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சிங்கன்னாலும் சீக்கிரமாக வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு மொறுமொறுப்பாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே மொறுமொறுப்பாக வெந்து வந்துருச்சு. இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்ததும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிருதுவாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இது நல்லாவே மொறுமொறுப்பாயிரும். அதனால் அது வேகலைன்னு நினைக்காதீங்க. நம்ம ஏற்கனவே ஃபோக்கில் பண்ணோம்ல, சில பேர்கிட்ட ஃபோக் இல்லைன்னா இந்த மாதிரி அரிக்கரண்டி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இதில் இன்னுமே டிசைன் வந்து நல்லா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோக்கில் பண்ணது போலவே தான், இதே போல் கடைசி அந்த எட்ஜை வந்து நல்லா அமுத்தி விட்டுறணும். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் வந்து வசதியாக இருக்கோ அது போல் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவுலையுமே நான் வந்து கல்கல்ஸ் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நான் உடச்சி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக மிருதுவாக இருக்குன்னு, நல்ல லேயர் லேயராக வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்சம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன்ட்ரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வருதில்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.